ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஒரு காய்கறி இல்லாத கார குழம்பு எப்படி செய்யலாம், காய்கறிக்கு பதில் நம்ம என்னெல்லாம் போட்டு செய்யலான்றதான் ஒரு ஐடியா. நான் இப்போ வடை மாதிரி சுட்டு இதை போட்டு நான் வந்து காரக்குழம்பு வைக்க போகிறேன். காரக்குழம்புன்னு சொல்லலாம், புளிக்குழம்புன்னு சொல்லலாம், இல்லை வடைக்குழம்புன்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு அதை வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் எண்ணெய் சூடானதுக்கப்புறம், கடுகு பொரிய விட்டதுக்கப்புறம், சீரகமும் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், வெந்தயமும் 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் மூடியை போட்டு மூடி அந்த வெங்காயம் வதங்க விடுறேன். அதுக்குள்ளே நம்ம வடைக்கும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி, ஒரு பச்சை மிளகாவையும் கட் பண்ணி, ஒரு கொத்து கருவேப்பிலையையும் நல்லா பிச்சு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பிச்சு போட்டுட்டு 1/4 ஸ்பூன் மட்டும் சீரகம் போட்டுக்கிறேன். கடலப்பருப்பை ஆல்ரெடி நான் ஊற போட்டிருந்தேன் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி. அதையும் நான் இப்போ எடுத்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி நான் மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நான் இதில் அந்த கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வடை போடுற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஆல்ரெடி வெங்காயம் அடுப்பில் போட்டுருந்தீங்களா, அது வந்து நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்திருந்தேன், இதில் 1/2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தக்காளி வதங்குற வரையும் வேக விடலாம். இப்போ மூடியை போட்டு மூடிக்கலாம். இப்போ நம்ம வடைக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா, நான் இன்னொரு ஸ்டவ்வில் ஆயில் ஊற்றி கடாயில் ஹீட் பண்ண வச்சுருந்தேன். இப்போ வடை தட்டி போட்டுக்கலாம். இந்த அளவு மாவு எடுத்து நான் மீடியம் சைஸாக வந்து வடை போட்டுக்கிறேன். வடை எப்பவும் போல் நம்ம வறுத்தெடுத்தால் போதும். வறுத்தெடுத்துட்டு லாஸ்ட்டாக குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் போட்டு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த குழம்புல இருக்க எசன்ஸ் எல்லாமே அந்த வடையில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் சைடிஷ் வந்து எதுவுமே வச்சுக்க வேண்டாம், வடை வச்சே சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயமும் தக்காளி 1/2 போட்டிருந்தேன் இல்லைங்களா, இதில் அரை தக்காளியும் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக பார்த்திங்கன்னா, குழம்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம இது மாதிரி பண்ணுறனால, அண்டு திக்காகவும் இருக்கும். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடியை போட்டு மூடி அந்த பச்சை வாசனை போகிற வரையே வேக விட்டுக்கோங்க. இதுவுமே நல்லா பச்சை வாசனை போகணும், இல்லைன்னா நமக்கு அந்த வெங்காயம் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். நல்லா வதங்கிடுச்சு. நான் வடையும் ஒரு பக்கம் வறுத்தி எடுத்துகிட்டே இருக்கேன். எனக்கு மொத்தமாக 6 வடை கிட்ட வந்தது. இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூளை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1 மினிட் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க, தண்ணி விடாமல். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வெங்காயம் அரைச்சேன் இல்லைங்களா, அந்த தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜார் கழுவி அதை ஆட் பண்ணி மிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப திக்காக செஞ்சிட்டிங்கன்னா வடையோட ஊறினப்போ குழம்பு இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது காய் இல்லாதனால நமக்கு டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வடையை இதில் போட வேண்டியது தான். இப்போ எனக்கு உப்பு பத்தலை, ஏன்னா நான் வெங்காயம் வதங்கும் போது மட்டும்தான் உப்பு போட்டிருந்தேன். அதனால் நான் உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், கொஞ்சம் திக்காகி வரும்போது நம்ம இந்த வடையை பொறிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு 6-7 வடை வந்தது, நான் 6 மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க, மூடியை போட்டு மூடி. இப்போ ஃபிஷ் போட்டால் எப்படி நம்ம ஒரு 5-10 மினிட்ஸ் விடுவோமோ அதே மாதிரி விடுங்க.
இப்போ பாருங்கள், நம்மளோட வடை போட்ட காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். நான் கொத்தமல்லி இல்லாதனால கருவேப்பிலை தூவியிருக்கேன். ஹாப்பி குக்கிங். தேங்க்யூ.